எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதைக்கப்புற விடயம் வந்து நிறைய பேர் என்னிட்ட ரிக்வஸ்ட் பண்ணதால் அவங்களுக்காக இந்த விடயம். அதாவது இந்த காமனாக எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம், குறிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து டக்குனு ஞாபகம் வருது. இப்போ இன்றைக்கு படித்த விஷயம் கொஞ்ச நேரத்தில் வந்து மறந்துடும். இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் கனகாலத்துக்கு முதல் நடந்த விடயங்கள் எல்லாம் எங்களால் இன்னும் ஞாபகப்படுத்தி வைக்க முடியும். ஆகவே எங்களோட மெமரியில் எங்களோட இந்த பிரெயினில் இருக்கிற ரெண்டு டைப்பான மெமரி, ஒன்று ஷார்ட் டேர்ம் மெமரிஸ் கொஞ்ச நேரம் தான் ஞாபகம் நிற்கும், இன்னொன்று லாங் டேர்ம் மெமரி கனகாலத்துக்கு முதல் நடந்த விடயங்கள்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கும். ஆகவே இந்த மெமரி ஒரு ஞாபக சக்தி, இந்த ரெண்டு மெமரியும் எப்படி நடக்குது, எங்களால் ஏன் சில விடயங்கள் ஈஸியாக மறந்து போகுது, ஆகிய விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு கம்ப்ளெக்ஸான விடயம், அதாவது எங்களுடைய பிரெயினோட தொடர்புப்பட்ட நியூரோ சயின்ஸ் இன்னும் ரிசர்ச் போயிட்டுருக்கிற ஒரு ஃபீல்டு. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் இன்னொரு விடயம், இந்த வீடியோ வெளியில் ரெக்கார்ட் பண்ணுறதால கொஞ்சம் காத்தாக இருக்கும், கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஆனால் இதில் சொல்கிற விடயம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விடயம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லலாம் என்றதால் ஃபுல்லாக பாருங்கள். நான் சுஜன் சுகுமாரன், கிளம்ப மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியினுடைய 4வது ஆண்டு மாணவன். ஒரு 80 வருடத்துக்கு முதல் HM என்ற ஒரு அப்ரிவியேஷன், ஒரு குறியீட்டால் அழைக்கப்படுகின்ற ஒரு சின்ன பாய் சைக்கிள் ஓடிட்டு இருக்கக்குள்ள விழுந்து அடிபடுறார். அவருக்கு விழுந்து அடிபடும் போது பிரெயினில் இந்த டெம்போரல் லோப் எனப்படுகின்ற ஒரு பகுதியில் வந்து அடிபடுது. அடிபட்ட பிறகு அவருக்கு வந்து அடிக்கடி ஃபிக்ஸ் உருவாகுது, வலிப்பு உருவாகுது. அந்த வலிப்பு இடத்துல இருந்து உருவாகுது என்றால் இந்த டெம்போரல் லோப் எனப்படுகின்ற பிரெயினில் ஒரு பகுதியிலிருந்து உருவாகி அந்த பிரெயின வேறு வேறு பகுதிக்கெல்லாம் கடத்தப்படுது. ஆகவே அந்த காலத்தில் விஞ்ஞானம் அவ்வளவு வந்து வளர்ந்துருக்க இல்லை. அந்த டெம்போரல் லோபிக் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தொழில் அந்த டைம் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரு நியூரோ சர்ஜன் என்ன டிசைட் பண்ணுறாரு என்றால், இவர் ஃபிட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வு இருக்குது, அதாவது நாங்கள் பேசாமல் அந்த லோப் அந்த பிரைண்ட் அந்த பாட்டை வந்து நாங்கள் வெட்டி நீக்கி விடுவோம் என்று டிசைட் பண்ணப்பட்டு அந்த பகுதி வந்து வெட்டி நீக்கப்படுது. சர்ஜருக்கு பிறகு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்றால், அவனுக்கு அதுக்கு பிறகு ஃபிட்ஸ் வர இல்லை, அதாவது வலிப்புகள் வர இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு உருவாகிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்றால், சர்ஜரிக்கு பிறகு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவனாக்கு மறந்து போகுது. அதாவது அந்த சர்ஜரிக்கு பிறகு அவனுக்கு எந்த விடயம் நடந்தாலும் ஒரு கொஞ்சம் டைம் ஞாபகம் இருக்கும், பிறகு அவனால் ஒன்றுமே ஞாபகப்படுத்தி வைக்க முடியலை. அதுக்கு பிறகு லாங் டேர்ம் மெமரிஸ், நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கக்கூடிய மெமரிஸை அவனால் உருவாக்க முடியல, ஒரு ப்ராப்ளம். இன்ட்ரெஸ்டிங்கான விடயம், இந்த சர்ஜரிக்கு முதல் நடந்த லாங் டேர்ம் மெமரிஸ் அவனால் ஞாபகப்படுத்தி வைக்கக்கூடிய விடயங்கள்லாம் அவனை இன்னும் மறக்க இல்லை, இன்னும் அவனால் ஞாபகப்படுத்தி வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. 3வது விடயம், சர்ஜரிக்கு பிறகு அவனால் பழகிக்கொள்கிற சில விடயங்கள், உதாரணமாக ஒரு சைக்கிள் ஓடுறதா இருக்கட்டும், ஒரு பியானோ வாசிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு கிட்டார் வாசிக்கிறதா இருக்கட்டும், அந்த பழகிக்கொள்கிற விடயங்கள் எல்லாம் அவனால் அதுக்கு பிறகும் பழகி ஞாபகப்படுத்தி வைக்க முடியுது. ஆகவே விஞ்ஞானிகள் எல்லாம் குழம்பி இவனை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ ஒரு 3 முடிவுக்கு வர்றாங்க, எங்களோட பிரெயினில் ஷார்ட் டேர்ம் மெமரிஸை கண்ட்ரோல் பண்ணுற பகுதி ஒரு பகுதி, இந்த ஷார்ட் டேர்ம் மெமரிஸை லாங் டேர்ம் மெமரிஸாக மாற்றுறது ஒரு பகுதி, லாங் டேர்ம் மெமரிஸ் நீண்ட கால ஞாபகம் எல்லாம் பிரெயினில் சேமிக்கப்படுறது ஒரு பகுதி, 2வது இந்த ஸ்கில் மெமரிஸ், அதாவது நம்ம நாங்கள் சைக்கிள் ஓடுறது அப்படியான ஸ்கில்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தி வைக்கிறது வந்து பிரெயினில் வேறொரு மெமரி, வேறொரு பகுதி. ஆகவே எங்களோட பிரெயினில் எங்களுக்கு இருக்கிற வெவ்வேறு டைப்பான மெமரிஸ் பிரெயினில் வெவ்வேறு இடங்களில் சேமிக்கப்படும் என்ற ஒரு விடயம் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அந்த HM அழைக்கப்பட்டவர் வந்து 2008 வந்து இறக்கிறார் நினைக்கிறேன். அவர்கிட்ட பேர் வந்து ஹன்றி கஸ்டே மொய்சன், எனக்கு ஷுவராக ஞாபகம் இல்லை, அந்த பேராக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் டீட்டெயிலாக போனால் எங்களோட மெமரியை வந்து நாங்கள் 2ஆக பிரிக்கலாம், ஷார்ட் டேர்ம் மெமரிஸ், லாங் டேர்ம் மெமரிஸ். இதை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் எங்களோட மெமரிஸை பிரித்தால் எங்களுக்கு 2 டைப்பான மெமரிஸ் இருக்குது. 1 டிக்ளேரேட்டிவ் மெமரி, 2வது ஸ்கில் மெமரி. உதாரணமாக டிக்ளேரேட்டிவ் மெமரிஸ் என்றால், இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு அட்ரஸ் தந்திருக்காங்க, அந்த அட்ரஸுக்கு நீங்கள் சைக்கிள் ஓடி போகிறீங்க, அந்த இந்த பாதையால் திரும்பணும், ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற லேனாடு திரும்பணும், அந்த விடயங்கள் எல்லாம் எங்களோட பிரெயினில் ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு பகுதி வந்து டிக்ளேரேட்டிவ் மெமரி. அந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின்ட ஒரு பார்ட். இப்போ நீங்கள் சைக்கிள் ஓடுறீங்க, இப்போ ஸ்டார்ட்டில் நீங்கள் சைக்கிள் ஓடையக்குள்ளே கஷ்டப்பட்டு பழகிருப்பீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் சைக்கிளை பார்த்தீங்கன்னா இப்படித்தான் உழக்கணுமெண்டி நீங்கள் வந்து யோசிச்சு யோசிச்சு ஓடுறீங்க, உங்களோட பாட்டில் வந்து அந்த சைக்கிளை நீங்கள் மிதிப்பீங்க, அது ஒரு டைப்பான மெமரி, ஒரு ஞாபகம். ஆகவே அந்த ஞாபகத்தை கட்டுப்படுத்துறது வந்து பிரெயின்ட வேறொரு பாட். உதாரணமாக நாங்கள் பியானோ வாசிக்கிறோம்னால் ஸ்டார்ட்டில் கஷ்டப்பட்டுருப்போம், அதுக்கு பிறகு எங்களோட தங்கட பாடல வாசிப்போம், ஏனென்றால் அந்த பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வரும், அந்த பகுதியை கட்டுப்படுத்துறது பிரெயின்ட வேறொரு பாட். ஷார்ட் டேர்ம் மெமரிஸ்ன்னு சொன்னது, இப்போ ஞாபகப்படுத்துகிற விடயங்கள் எல்லாம் லாங் டேர்ம் மெமரிஸாக எங்களோட பிரெயினில் மாற்றப்படுற ஒரு இடம்தான் அந்த போய்க்கு வந்து சர்ஜரி மூலம் வெட்டி நீக்கப்பட்ட அந்த பகுதி. அந்த வெட்டி நீக்கப்பட்ட பகுதி இல்லாதால அதுதான் ஒரு அந்த ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரியெலாம் எங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரிஸ் எல்லாம் லாங் டேர்ம் மெமரிஸாக மாற்றப்படும். ஆகவே அந்த இடம் அழிஞ்சதால தான் அவரால் வந்து இந்த புதுசாக எந்த விதமான ஒரு நீண்ட கால ஞாபகத்தையும் உருவாக்க இல்லை. ஆனால்
அவர கனகாலத்துக்கு முதல் நடந்த விடயங்கள்லாம் பிரைண்ட வேறொரு பகுதியில் சேமிக்கப்பட்டதால அது வந்து அவருக்கு இன்னும் ஞாபகம் இருந்திருக்குது. ஓகே, இப்போ இம்பார்ட்டண்டான ஒரு விடயத்துக்கு வந்தால், ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரிஸ் லாங் டேர்ம் மெமரிஸாக எப்படி மாற்றப்படும்? இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சாலே நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளாக நல்ல மார்க்ஸ் வரும். ஏனென்றால் லாங் டேர்ம் மெமரிஸ் இருந்தால் எங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் எடுக்கலாம். இப்போ ஒரு விடயம், இது இம்பார்ட்டன்ட் விடயம், இந்த விடயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட பிரெயினில் நிறைய நரம்புகள் இருக்குது. இப்போ அங்கே ஞாபகத்துக்கு பொறுப்பாக இருக்கிற நிறைய நரம்புகள் எல்லாம் எக்கச்சக்கமான நரம்புகள் எங்கள்ட பிரெயினில் இருந்தாலும் ப்ராப்ளம் ஒவ்வொரு நரம்பும் இணைஞ்சிருக்காது. இப்போ இது ஒரு நரம்பு, இது ஒரு நரம்புட்டால் இந்த ரெண்டு நரம்பு வந்து ஃபிட்டாக இணைஞ்சிருக்கணும். ஒரு ஃபிட்டாக இணைஞ்சிருந்தால்தான் அந்த குறிப்பிட்ட மெமரிஸ் வந்து எங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஈஸியாக ஞாபகம் வரும். ஆனால் எங்கள்ட பிரெயினில் என்ன செய்யாதென்றால் நரம்பு இருக்கும் பட் இணையாது. அப்போ எங்களோட வேலை என்னென்றால் அந்த நரம்புகளை வந்து ஒன்றோட ஒன்று இணைக்கிறது. இப்போ ஷார்ட் டேர்ம் மெமரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த நரம்புகள் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்காது, அதால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், டக்குன்னு ஈஸியாக மறந்துடும். பட் லாங் டேர்ம் மெமரிஸை பார்த்தீங்கன்னா இந்த நரம்புகள் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும். ஸோ ஈஸியாக எங்களால் இதையும் வந்து ஞாபகப்படுத்தி வைக்க முடியும். ஸோ எப்படி நாங்கள் இந்த நரம்பு ஒன்றோட ஒன்று இணைக்கிறது என்றால், ஒன்று ஒரு விடயத்தை திரும்ப 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 தூண்டுறது. உதாரணமாக ஒரு விடயத்தை நாங்கள் படிக்கிறோம் என்றால் திரும்ப 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 அந்த விஷயத்தை வந்து ரீகால் பண்ணுறது. உதாரணம் ஒரு இடத்தை வாசிச்சுட்டு திரும்ப ஒரு நாங்கள் ஒரு ரெஸ்டாக இருக்கைகளை வந்து திரும்ப அதை நினச்சி யோசிச்சு பார்க்குறது. திரும்ப ஒரு போகிற இடத்துல வந்து திரும்ப அந்த விஷயம் என்ன படிச்சுனா, அதில் என்ன பிக்சர் பார்த்தனா, என்ன படம் பார்த்தனான்னு ஒரு யோசிச்சு பார்க்குறது. ஆகவே அப்படி செய்தால் இந்த ஸ்னெப்டிக் பிளாஸ்டிசிட்டி வந்து, அதாவது இந்த ரெண்டு நரம்பு கிடைப்பட்ட இந்த இடவெளி, இந்த இதெல்லாம் வந்து நல்லா ஃபிட் ஆகும். ஆகவே எங்களுக்கு ஈஸியாக ஒரு மெமரி வரும். இதில் இன்னொரு டைப் வெரி இம்பார்ட்டண்டாக இதை நாங்கள் எப்படி ஃபிட் பண்ணலாம் என்றால், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஞாபகத்தை நாங்கள் வெவ்வேறு வடிவில் தூண்டலாம். அதாவது விஷுவல். இப்போ ஒரு விடயத்தை வந்து நாங்கள் வந்து இப்போ உதாரணமாக ஒரு இடத்துல வந்து இப்போ ஏன் எங்கட ஏலவெல்லாம் அவங்களுக்கு சில இடங்கள் ஒரு வரலாற்று படங்கள் ஏன் ட்ரிப் கூட்டி போகிறாங்க, அவங்களுக்கு வந்து சுற்றுலா கூட்டி போகிறாங்கட்டால் அந்த விடயத்தை நாங்கள் நேராக பார்க்கக்குள்ள அந்த விஷுவல் வந்து, அந்த விஷுவல் மூலம் என்ன செய்ய முடியல, இந்த ரெண்டு நரம்புகளும் ஒன்றோடு இணைகிறது கூடும். ஆகவே அந்த விஷுவலுக்கு, அதாவது இப்போ எங்களோட பார்வைகள் மூலம் கிடைச்ச அந்த ஞாபகம் வந்து எங்களோட பிரெயினில் ஒரு இடத்துல சேமிக்கப்படும். இன்னொரு விடயம் வந்து ஒடிபிள், அதாவது எங்களுக்கு சில பேர் சொல்கிற விடயங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியல இன்னும் வந்து கொஞ்சம் கூட்டும். இப்போ நாங்கள் ஒரு விடயத்தை பார்த்து நாங்கள் ரைட் பண்ணுறோம்னால் அது என்ன செய்ய முடியல, அது இன்னும் கொஞ்சம் இந்த பிளாஸ்டிசிட்டியை வந்து கூட்டும். இதெல்லாம் வந்து சயின்ஸால் ப்ரூவ் பண்ணப்பட்டது. சொல்கிறது லாங் டேர்ம் பொட்டென்ஷியல், அதாவது நாங்கள் திரும்ப 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 ஒரு விடயத்தை வந்து ஒவ்வொரு வடிவில் பார்க்கக்குள்ள இந்த ரெண்டு நரம்புகளுக்கு இடைப்பட்ட இந்த சேனல்ஸ், இந்த கால்வாய்கள் எல்லாம் திறந்து எங்களுக்கு என்ன செய்ய முடியல, இந்த கனெக்ஷன் வந்து நல்லா ஃபிட் ஆகும். இப்போ நாங்கள் எல்லாருமே விடுற ப்ராப்ளம் என்னென்றால், உதாரணமாக ஒரு வரலாற்று பாடம், ஒரு எக்ஸாம் என்றால் நாங்கள் எக்ஸாமுக்கு முதல் நாங்கள் படித்தால் எங்களால் மார்க்ஸ் எடுக்க இல்லை. ஏனென்றால் ஒரு இன்டர்மீடியட் லாங் டேர்ம் மெமரிஸ், அதாவது ஒரு ஒரு கிழமைகளுக்கு ஒரு சில கிழமைகளுக்கு எங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்களால் எங்களுக்கு எக்ஸாம் எழுத இல்லை. ஆனால் எங்களுக்கு மார்க்ஸ் தான் எங்களோட கோலாக இருந்தால் எங்களுக்கு அது ஓகே. ஆனால் எங்களுக்கு நொலேஜ் இருக்காது, ஏனென்றால் லாங் டேர்ம் மெமரிஸ் இல்லை. ஆகவே நீங்கள் லாங் டேர்ம் மெமரிஸாக மாற்றணும் என்றால் நீங்கள் ஒரு விடயத்தை வெவ்வேறு வடிவில் பார்க்கணும். இப்போ ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்டாக இருந்தால் இப்போ நீங்கள் ஒரு விடயத்தை ஜஸ்ட் பார்க்கறத விட, உதாரணமாக அங்கே வந்து இப்போ இந்த பிராணிகள்ன்ற ஒரு கால் தடங்கள் எல்லாம் உங்களுக்கு கேள்விகளாக வரலாம். அப்போ நீங்கள் போய் நேராக பாருங்கள், இல்லாட்டால் ஒரு ஃபோனில் டவுன்லோட் பண்ணி அதை பாருங்கள், விஷுவலாக எடுங்க, அதை ரைட் பண்ணுங்கள், அதை கீறி பாருங்கள். இப்படி வெவ்வேறு வடிவத்தில் உங்களுக்கு பிரெயினுக்கு நீங்கள் இன்புட்டை கொடுத்தால் உங்களுக்கு என்ன செய்ய முடியல, இந்த பிளாஸ்டிசிட்டி வந்து கூடும். ஆகவே ஜஸ்ட் ரீடிங் வந்து ஒரு நாளுமே காணாது, அந்த கனெக்ஷன் சரியான லூஸாக இருக்கும். அது கொஞ்ச காலம்தான் உங்களுக்கு ஞாபகம் வைக்கும். திரும்ப ஒரு ஃபைனல் எக்ஸாம் வரக்குள்ளே நீங்கள் திரும்பவும் படிக்கணும். ஆகவே ஒவ்வொரு ஸ்டிமுலேஷனால் உங்களுடைய இந்த பிளாஸ்டிசி, இந்த கனெக்ஷனை வந்து, இந்த பிளாஸ்டிசிட்டியை வந்து நீங்கள் வந்து கூட்டிக்கொள்ளுங்கள். இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்றால், இந்த ஏனங்களுக்கு ஈஸியாக எல்லாம் மறக்குதென்றால், இப்போ 65 வயசுக்கு பிறகு வந்து எங்களோட பிரெயினில் வந்து டீஜெனரேஷன், அதாவது எங்களோட பிரெயின பகுதிகள் எல்லாம் அழிய வழிகிடும். அதில் பேர் வந்து அல்சைமர் டிசீஸ், காமனாக இருக்கிற ப்ராப்ளம். அந்த அல்சைமர் டிசீஸில் ஆரம்பத்தில் எந்த பகுதி எங்களுக்கு அழியும் என்றால், உதாரணமாக அந்த எச்எம்எண்ட் அந்த போய்க்கு எந்த பகுதியை வெட்டி நீக்கினாங்களோ அந்த போகு தான் எங்களுக்கு ஸ்டார்டில் அழியும். ஆகவே அல்சைமர் டிசீஸ் இப்போ வீட்டில் இருக்கிற அம்மம்மா அப்பா பார்க்க, உதாரணமாக இப்போ கிட்டடியில் வந்து நவம்பர் ஸ்டோரின்ற ஒரு படத்தில் இருக்கிறதும் அல்சைமர் டிசீஸ். அப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்றால் கூட அவங்களுக்கு கனகாலத்துக்கு முதல் நடந்த விடயங்கள் எல்லாம் ஞாபகம் நிற்கும். ஏன் ஞாபகம் நிற்கும், லாங் டேர்ம் மெமரிஸ் பிரெயினில் வேறொரு பகுதியிலாம் சேமிக்கப்படும். ஆனால் அவங்களுக்கு புதிய விஷயங்கள்லாம் டக் டக்குன்னு மறந்துடுமே என்றால், புதிய விடயங்கள் எல்லாம் லாங் டேர்ம் மெமரிஸாக மாற்றப்படுற இடம் தான் அந்த அல்சைமர் டிசீஸால் அழிகிற பகுதி. ஆகவே அந்த பகுதி அழிஞ்சால் அவங்களால நீண்டகால மெமரிஸை உருவாக்க இயலாது. ஆகவே அது ஒரு காமனான ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து இப்போ ஏன் இப்போ நம்ம எண்ட் ஏஜோ தாக்கலுக்கெல்லாம் மெயின் ஈஸியாக மறக்குதென்றால், ஸ்ட்ரெஸ். இப்போ நாங்கள் கடும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால், இப்போ நம்ம ஒர்க் ப்ராப்ளம்ஸ் கடும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் எங்களோட உடலில் உருவாக்கப்படுகின்ற சில ஸ்ட்ரெஸ் ஹோமோன்ஸ் கெமிக்கல்ஸ் என்ன செய்யும் என்றால் இந்த கனெக்ஷனை வந்து ஃபிட் ஆக விடாது. ஆகவே அதுதான் ப்ராப்ளம். சில பேருக்கு ஈவன் ஒரு ஹைப்போதைராய்டிசம் கூடி, சில ஹோமோனல் சேஞ்சஸ், சில பேருக்கு சில விட்டமின் ப்ராப்ளம்ஸ், ஆகவே பல ப்ராப்ளம்ஸ் வந்து
எங்களுக்கு இந்த மெமரி அதாவது டக் டக்குண்டு மறக்கிற விடயங்கள் புதுசாக இருக்கிற விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு மறக்கிறதுக்கு ரீசனாக இருக்கும். இந்த மறதி மறதி என்று கம்ப்ளைண்ட் பண்ணுற எல்லாட்டோ கொமனான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாங் டேர்ம் மெமரி சொன்னாலுமே மறக்காது. பழைய காலங்களில் நடந்த எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருக்கும். அதுவும் குறிப்பாக எமோஷன்ஸ். இப்போ உதாரணமாக இவங்க சும்மா நடந்த ஒரு விடயத்தை விட எங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான மெமரிஸ் இன்னும் ஞாபகம் இருக்கும், கடும் சந்தோஷமான மெமரிஸ் இன்னும் ஞாபகம் இருக்கும். ஏனென்றால் எங்களுக்கு எமோஷனை நாங்கள் கொடுக்கும்போது அந்த மெமரிஸ் அந்த எமோஷனுக்குரிய பார்ட் வந்து பிரெயினில் தூண்டப்பட்டு அது இன்னும் வந்து எங்களுக்கு ஈஸியாக ஞாபகப்படுத்தி வைக்கும். ஆகவே இந்த மறதி என்று சொல்கிற எல்லாட்ட ப்ராப்ளம் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரிஸ், இப்போ கிட்டடியில் நடந்த விடயங்கள்லாம் மறக்குது. ஆகவே அதுக்குரிய ஒரு பொதுவான ப்ராப்ளம் தான் வந்து உதாரணம் வயசு பொண்ணாக்களாக இருந்தால் நாங்கள் இந்த அல்சைமர் டிசீஸாக டிமென்ஷியாவாக இருக்கலாம் அப்படி யோசிக்கலாம், சின்னாக்களாக இருந்தால் கடும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க, இதுதான் இந்த மெமரிக்குரிய விடயம். ஆகவே இந்த அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து நான் இந்த அல்சைமர் டிசீஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்ததால் அல்சைமர் டிசீஸை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.